சைடு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போக்கு தான் போக போறோம். இந்த எக்ஸ்போக்கு நீங்க கண்டிப்பா போக முடியுமான்றது தெரியல, பட் ஆனா ஃபுல்லு நான் வீடியோல கவர் பண்ணிருக்கேன். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்தியன் ஆர்மினா இப்படி தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கும், இல்ல இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம படிச்சு தெரிஞ்சிருப்போம். ஆனா அதவே ஒரு எக்ஸ்போவா வச்சு பார்த்தா செமையா இருக்கும்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல இந்த ஆர்மி எக்ஸ்போ நடந்ததுங்க. எக்ஸ்போக்காக எக்கச்சக்கமான ஆர்மி பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போனதுமே அந்த ஆர்மியில வந்துட்டு எப்படி ஒருத்தவங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில் மாதிரி வச்சு காமிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்த எல்லாருமே ஒரு பிளேஸ்ல அசம்பிள் பண்ணிட்டு ஒரு மிலிட்ரி ட்ரில் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க நடத்தி காமிச்சாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். எல்லாரும் அவ்வளோ பர்ஃபெக்டாக யூனிக்காக பண்ணாங்க. இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ செமையா இருந்தது. ஸோ நான் தனத்தனன்னு பேசாம இந்த மியூசிக்கோட போடுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த ட்ரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் அந்த ஆர்மி எக்ஸ்போக்கு விசிட் பண்ணியிருந்தோம். பட் அந்த ட்ரில் பார்க்கறதுக்கு சீரியஸ்லி சமையாதது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்போக்கில் என்டர் ஆனதோ பார்த்தீங்கன்னா மற்ற சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் திங்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. மெயினாக நாங்கள் போனது அந்த ஆர்மியோட கன்னெல்லாம் பார்க்கறதுக்காக தான். ரியலாக அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸ்போவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த கன்னெல்லாம் ரியலாக நம்ம கையில் கொடுத்துட்டு அந்த ரியல் கன்னுங்க ரியலாக நம்ம அதை தொட்டு பார்க்கறதுக்கு தூக்கிட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சீரியஸ்லி செமையாக இருந்தது. ரியல் கிரானைட்ஸ்லாம் கூட பார்த்தோங்க. அதுக்கப்புறம் ரியலாக அந்த மிலிட்ரி ஆர்மி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மேப்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் இதெல்லாமே நாங்கள் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. இந்த ரியல் பிஹெச்ஐஎம், அதுக்கப்புறம் நாலு பேர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான கன்னு, ஒரு மிலிட்ரி மேனுக்கு எப்படி செக்யூரிட்டி அலர்ட் கொடுப்பாங்க, ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய சிப் கண்ட்ரோல் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ்லேயே அவ்வளோ பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் போயிருந்த டைம் நிறைய குழந்தைங்க கூட வந்திருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பக்கத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது பார்க்குறதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இதே மாதிரி 235 ரவுண்ட் ஒன்று நெட்டு தான் உள்ளே வச்சு நெட்லாம் வெளில போயிட்டு நெட்லாம் வெளில போயிட்டு இருக்கோம். ரவுண்டு மட்டும் உள்ளே ரவுண்டு வெளில போகும் என்ன பக்கம் இப்போ சிஸ்டிக்கு மெக்கானிக் இருக்குது. அந்த மெக்கானிக் என்ன பண்ணால் இதெல்லாம் ரவுண்டு ஒன்னொன்று ரவுண்டு சைடு பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி அங்கேருந்து ஒவ்வொரு ஆயுதத்தை பற்றியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை பற்றி தெரிஞ்சிக்கல, அவங்களோட ஒர்க்கை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்கல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இந்த எக்ஸ்போ வந்துட்டு யூஸ்வலாக எல்லா பிளேஸ்லையும் கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுறதுக்காக வச்சுருந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போவும் சேர்த்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் செம்ம ஃபீலாக இருந்தது. நெக்ஸ்ட் இது எப்போ நடக்கும்னு கூட தெரியாது. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்போ நடக்கும்போது நம்மளோட இன்ஸ்டா பேஜில் கண்டிப்பாக நான் முன்னாடியே ஸ்டோரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். See you on next video guys. Ta-da!